ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பு எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு வேணுங்கிற ஷேஃப்டில் குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு என்கிட்ட லெமன் ஐஸ் க்யூப்பில் இருந்தது, அதில் ரெண்டு நான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் 4 பீஸ், பூண்டு பல்லு 4, சின்ன சைஸ் இஞ்சி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தயிர் 1.5 ஸ்பூன் இதை கூட ஆட் பண்ணி புளிப்பு இல்லாத கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கிறதுனால புளிப்பு கம்மியானதவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நைஸாக பேஸ்ட் போல் அரைச்சி நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த சிக்கனோட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துட்டு கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்களும் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சோம்னா கலர் நல்லாயிருக்கும் பாப்கார்ன் சிக்கனுக்கு. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை 1 உடச்சு ஊற்றிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால கம்மியான அளவே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். முத நாள் நைட்டு ஊற வச்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அதுக்கு மறுநாள் கூட நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணுன்னா பாருங்கள், இந்த சிக்கன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஊறி இருக்குதோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக அந்த மசாலாலாம் சிக்கனில் சார்ந்து சூப்பராக இருக்குங்க. வேறொரு பவுலில் மைதா மாவு 200 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 50 கிராம். இது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக ட்ரை மாவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பாதியாக பிரித்து வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருந்த பாருங்கள், அதை ரெண்டு கோட்டிங்காக வந்து டிப் பண்ணி மாவில் அதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது போல் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் எல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவில் இது போல் ஃபோர்க்ஸ் வச்சு டிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் எடுத்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் கையை கழுவிட்டு இருக்கிறதுனால மாவு வந்து கொஞ்சம் ஈரமாயிரும். அதனால் இது போல் ஃபோர்க்ஸ் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மீதி இருந்த அந்த மசாலா தண்ணியில் இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை திரும்ப ஒருக்க டிப் பண்ணி, திரும்ப ஒருக்க ட்ரை மாவில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் எண்ணெயில் மாவெல்லாம் நல்லா உதறிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். இதே போல் 2 தடவை மசாலா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 2 டைம் நீங்கள் இது போல் இந்த ப்ராசஸ் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் பாப்கார்ன் சிக்கன் உங்களுக்கு வீட்டிலே செய்யலாம். நீங்கள் 1 டைம் மட்டும் நீங்கள் மாவில் ட்ரை மாவில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா சாதாரண சிக்கன் 65 போல் தான் இருக்கும். KFC ஸ்டைலில் பாப்கார்ன் சிக்கன் வேணும்னா நீங்கள் 2 டைம் இதே போல் ப்ராசஸ் நான் வீடியோவில் செய்திருக்கிறது போல் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செய்யுங்க. வானலில் ஆயில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லையும் இருக்கக்கூடாது, அதிக ஹீட்லையும் இருக்கக்கூடாது. இதே போல் போட்டனையுமே பொறிஞ்சு எடுக்கணும் சிக்கன் வந்து. அப்படின்னா தான் உள்ள மசாலாவும் சார்ந்து சிக்கனும் உள்ளே நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு. நம்ம மாவு அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதர் சைடும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான KFC ஸ்டைலில் பாப்கார்ன் சிக்கன் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். சின்ன சின்ன குறிப்பு தெரிஞ்சால் போதும், கடைகளில் போய் நம்ம சிக்கன் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை. இந்த காலகட்டத்தில் எங்கே கடைகள் எல்லாம் சுத்தமாக கிடைக்குது? இது போல் சின்ன சின்ன விஷயங்களை வீடியோ பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீட்லேயே குழந்தைங்களுக்கு பிடிச்சமான முறையில் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.